ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பி டிபேட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா திபஸ்ரீ. ஸோ இன்னைக்கு விடல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கரெக்டாக ஒரு மூணு கண்டினியூஸ் நாள் வந்து நான் எடுத்துக்க போறேன். கரெக்டாக மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே, அந்த மாதிரி ஒரு மூணு நாள் வந்து ரீசெண்டாக வந்து நான் பிக் பண்ணி, அந்த மூணு நாள் வந்து கரெக்டாக நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷீட் மாஸ்க் சேலஞ்ச் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறேன். இப்போ ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் நம்ம வந்து ஷீட் மாஸ்க் சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கோம். நான் வந்து அதுக்கு வந்து குட் வைப்ஸோட ஒரு லெமன் பிரைட்னிங் ஷீட் மாஸ்க்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஷீட் மாஸ்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள அந்த ஷீட் மாஸ்க் இருக்கும், அதை எடுத்தோம் அப்படின்னா சீரம் வழிஞ்சிக்கிட்டு கிடக்கும். அதை வந்து நம்ம கழுத்துலலாம் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸஸ் சீரம் எப்பவுமே கழுத்தில் போட்டுக்கோங்க, வேஸ்ட் பண்ணாமல். அண்ட் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வந்து அதை எடுத்துடணும். தட் இஸ் அந்த ஷீட் மாஸ்க்கே எடுக்கணும், அவ்வளோதான், வேறு எந்த ப்ரொசீஜரும் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் ஷீட் மாஸ்க் போட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்த்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மெயினாக எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஷீட் மாஸ்கில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து கிடைக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு இந்த ஷீட் மாஸ்க் வந்து பிரைட்னிங்கே போட்டிருக்கே தவிர எனக்கு பிரைட்னிங்லாம் ஃபீல் ஆகலை. ஸோ அவ்வளோதான். அந்த ஷீட் மாஸ்க் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸஸ் சீரம் அந்த ஷீட் மாஸ்க்கை நம்ம வந்து பிழிஞ்சோன்னா கிடைக்கும், அதை வந்து உங்களோட ஃபேஸ் அண்ட் கழுத்தில் போட்டுட்டு இதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு தூங்க வேண்டியதான், வேறு எந்த ப்ராடக்ட்டும் போடாதீங்க. ஸோ இப்படி தான் வந்து டே ஒன் எனக்கு போச்சு. அண்ட் கம்மிங் டு த டே டூ, டே டூ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நான் வந்து வேறு ஒரு ஷீட் மாஸ்க் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷாப்போட ஷீட் மாஸ்க். அதுலேயும் ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேஸ் ஷாப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். எனக்கு இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு குட் வைப்ஸ் இது மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்காது, இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்கும். அண்ட் இதுவும் சரி, குட் வைப்ஸும் சரி, ஃபேஸ்க்கு கரெக்டாக இருந்தது. டே த்ரீக்கு தான் கொஞ்சம் எனக்கு ஷீட் மாஸ்க் வந்து என்னோட ஃபேஸை விட கொஞ்சம் பூத மாதிரி பெருசாக இருந்தது. ஸோ இதை வந்து ஷீட் மாஸ்க் மெயினாக வந்து இந்த ஷீட் மாஸ்க்கும் கைண்ட் ஆஃப் பிரைட்னிங் சம்திங் தான். பட் ஆனால் எனக்கு என்ன ஃபேஸ் ஷாப்போட ஷீட் மாஸ்க் ரொம்ப பிடிக்கும்னா, அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்கும், நல்ல சூப்பர் ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே போச்சு, நல்லா இருந்தது. செகண்ட் டேவும் அதே மாதிரி ஒரு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் வந்து கிடச்சிது. அண்ட் அவ்வளோதான், ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணி 15-20 மினிட்ஸ் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன், ஓகேவா? நான் கண்டிப்பாக அதை எடுத்துருங்க, வேறு எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் போடாதீங்க இந்த சேலஞ்ச் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தேன். இங்கே பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ நேச்சுரலாக க்ளோயிங்காக இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன், ஸ்கின் எவ்வளோ நேச்சுரலாக ப்ளம்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே டூ ஸ்கின் இன்னும் ஹைட்ரேட்டடாக இருந்தது வந்து நான் நோட் பண்ணேன். ஏன்னா நம்ம ஷீட் மாஸ்க் நைட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறோம். அண்ட் எக்ஸஸ் சீரம் அதே மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லாக அப்படியே சொத சொதன் ஃபுல் சீரம் எடுத்துகிட்டு அப்படியே அள்ளி வந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறங்க. ஏன்னா அது அத்தனையுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தான், நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். நீங்கள் டெய்லியும் கூட ஷீட் மாஸ்க் போடலாம், சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஷீட் மாஸ்கில். ஸோ தேர்ட் டே அதே வரிசையில் நான் மாமாத்தோட ஒரு கொக்கோ ஷீட் மாஸ்க்னு ஒன்று இருந்தது, சரி அதை போடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தேன். ஸோ இது மட்டும்தான் என்னோட ஃபேஸை விட கொஞ்சம் பெரிய ஷீட் மாஸ்க்காக நான் ஃபீல் பண்ணேன். என்னோட ஃபேஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் இது அப்ளை பண்ண மட்டும் கொஞ்சம் கடுப்பாக டைம் இருந்தது, ஐ மீன் டைம் எடுத்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இது அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி இது வந்து ஒரு கொக்கோ அவேக்கனிங் ஷீட் மாஸ்க்னு போட்டிருந்தது, எனக்கு அப்படி இன்னும் பெருசாக தெரியல. ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற சீரமே போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான், ஷீட் மாஸ்க் பிஞ்சுட்டு இது பண்ணுறது வேண்டியது தான், ஓகேவா? ஸோ யூஸ்வலாக இந்த மூணு நாள் பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்கின் யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருந்தது, நான் ட்ரையாக ஃபீல் பண்ணவே இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் இந்த சம்மருக்கு ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து ஷீட் மாஸ்க் சேலஞ்ச் வந்து போடுங்க, அதுவும் ஷீட் மாஸ்க்கை ஃப்ரிட்ஜில் வச்சு போடுறீங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ தேர்ட் டே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நான் நல்லாவே ஜூமில் காமிச்சிருக்கேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டேக்கும் தேர்ட் டே முடிச்சதுக்கப்புறமா என்னோட ஸ்கினில் வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து இருக்குது.
இன்னைக்கு வந்து நான் மெயினாக ஷூட் பண்ணுறது வந்து டே ஃபோர், ஏன்னா ரிசல்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆஃப்டர் எப்படி இருக்குன்றது அப்படியே வீடியோவில் காமிச்சிடலான்ட்டு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம், 11:35 ஆகுது டைம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஸ்கின் ஃபீல் ஆச்சுன்றது ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆச்சு, நம்பர் ஒன். அண்ட் இது நடுவில் நான் வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணுறது, வேறு எந்த புதுசாக வந்து பீல் மாஸ்க் ட்ரை பண்ணுறது இல்லை வேறு எந்த மாஸ்க்கும் நான் இந்த நடுவில் ட்ரை பண்ணலை. ஸோ அப்போ தான் வந்து ரிசல்ட் கரெக்டாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து சொல்ல போனால் ஸ்கின் எனக்கு பிரைட்டான ஃபீல்லாம் கிடையாது, மேபி ரெகுலராக யூஸ் பண்ணால் என்னமோ இருக்குமோ என்னமோ, பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்கனால எந்த ஷீட் மாஸ்க் போடலாம் எனக்கு ஹைட்ரேட்டடாக தான் இருக்குது. ஸோ நைட் அப்ளை பண்ணிட்டு அதுவும் எக்ஸஸ் சீரமே அப்ளை பண்ணிட்டு தூங்கினால அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அது சாஃப்டாக இருந்தது, மெயினாக ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருந்தது, பட் இப்போ எந்த பிரைட்னஸும் எனக்கு வந்து சுத்தமாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இதை வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்கின் டைப்புமே ட்ரை பண்ணலாம். நைட் டைம் ட்ரை பண்ணக்கப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கும், டக்குனு அதை வச்சு பண்ணாரில் எனக்கு தூங்கிடுவீங்க, தூங்கிட்டே கூட பிரச்சனை இருக்கப்புறம் நைட் மூழ்கி பண்ணதுக்கப்புறம் எடுத்து போட்டுருங்க. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஷீட் மாஸ்க் வந்து நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்களே சேஞ்சஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சேலஞ்சஸ் பண்ணலான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு, பாய்.